அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. எது நாகரிகம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நாகரிகமான உடை உடுத்துபவர்கள் நாகரிகமான மனிதர்களா, நாகரிகமாக பேசுபவர்கள் நாகரிகமான மனிதர்களா, நாகரிகமாக சாப்பிடுபவர்கள் நாகரிகமான மனிதர்களா, பெரிய வீட்டில் வாழ்பவர்கள் நாகரிகமான மனிதர்களா, தன்னுடைய வாழ்வை நாகரிகமாக நடத்துபவர்கள் நாகரிகமான மனிதர்களா, இப்படி ஒரு கேள்வி எழுதுல. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கதை எழுதியிருப்பாருங்க, ஒரு பானை சோறு. அந்த கதையினுடைய பேர் தான் ஒரு பானை சோறு. இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். ஓஹோ நானா அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவன் ஓடி வரான். அது பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதி. அந்த குடிசை பகுதிக்குள்ளார ஒரு சிறுவன் ரொம்ப சந்தோஷமாக ஓடி வரான். அவன் வேறு யாரும் இல்லை, ராசாத்தியினுடைய மகன் மண்ணாங்கட்டி தான் அப்படி ஓடி வரான். அவங்க வீட்டுக்குள்ளார ஓடி வரான். இப்போ ராசாத்தி நிறைமாத கர்ப்பிணியாக தன்னுடைய மகனுடைய குரலை கேட்டு திரும்பி பார்க்குறா. டேய் மண்ணாங்கட்டி எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு. இப்போ நீங்கள் எங்களை அந்த மண்ணாங்கட்டின்னு யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்னு. இது வந்து ராசாத்தி அவளுடைய அப்பாவின் ஞாபகார்த்தமாக அந்த பேரை வச்சுருக்கா தன்னுடைய பிள்ளைக்கு மண்ணாங்கட்டின்னு. இந்த ஒவ்வொரு கதைகளுமே என்ன ஒரு சிறப்பம்சம்னா, அந்த ஊரினுடைய நிலப்பரப்பை சொல்கிறது தான் அந்த கதையினுடைய ஆகச்சிறந்த விஷயமா இருக்கும். அப்படி ஜெயகாந்தன் அவர்கள் அந்த ஊர் நிலப்பரப்பில் மண்ணாங்கட்டின்ற பேர் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய பேருன்றதுனால இந்த பேர் அந்த பையனுக்கு வச்சுருப்பாங்க. தன்னுடைய அப்பாவினுடைய பேர் அந்த மண்ணாங்கட்டி வந்து ஓடி வரான். ஓகோ நானான்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே வர்றான். இத்தனை நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச, உன்னே தாண்ட தேடிட்டுருக்க, வீட்டில் ஒன்றால் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது, நீ பண்ணுற இந்த வேலைக்கெல்லாம் உனக்குலாம் சோறே போட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு ராசாத்தி அவனை திட்டுறா. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு நீ ஒன்றும் சோறு போட தேவையில்லையே, நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சந்தோஷமாக அவன் குதிக்கிறான். மண்ணாங்கட்டி இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்கத்து குடிசையில் மாறின்ற அவங்க வீட்டில் போய் தெரியாமல் அவங்க கணவனுக்காக வச்சுருந்த சாப்பாட்டை திருடி ஒரு பாலத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ சந்தோஷமாக கத்திட்டுருக்கான். இப்போ ஒரு சாப்பாட்டை போய் யாராவது திருடுவாங்களான்ற ஒரு கேள்வி நமக்குலாம் எழும்ல. அப்படிப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய கதை தாங்க அது. இப்போவும் அதுபோல் ஒரு மனிதர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்காக போராடுபவர்களும் சாப்பாட்டிற்காக திருடுபவர்களும் இன்றைக்கும் அன்றாட வாழ்க்கையில் இருக்காங்கன்றது தான் ஜேகே அந்த கதையில் பதிஞ்சிருப்பார். அந்த பையன் வந்து பசி தாங்க முடியாமல் பக்கத்து வீட்டில் இருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான். இதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது அவனுடைய முதுகில் சத்துன்னு ஒரு அடி உழுகுது. திரும்பி பார்த்தா மாறி அங்கே நின்றுட்டுருக்கா, அந்த பக்கத்து வீட்டு மாறி பக்கம் நின்றுட்டுருக்கா. ஏண்டா நான் என் புருஷனுக்காக அவன் வேலையை முடிச்சுட்டு வருவாங்களே களைச்சி போய் வருவாங்களேன்னு அவருக்காக நான் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தா அந்த சாப்பாட்டை திருடி தின்னுட்டியாடா, இப்போ நான் அவருக்கு என்னடா சாப்பாடு போடுவேன்னு சொல்லி அவனை போட்டு மண்ணாங்கட்டி அந்த அடி அடிக்கிறாங்க. தன்னுடைய மகனை போய் பக்கத்து வீட்டுக்காரை அடிக்கிறாளேன்ற ஒரு கோபத்தில் இந்த ராசாத்தி எந்திரிச்சு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ராசாத்தி மாரியோட சண்டைக்கு போகிறா. இப்போ மாரிக்கும் ராசாத்திக்கும் பயங்கரமான ஒரு சண்டை அங்கே நடக்குது. முடியை பிடிச்சி இழுத்து பயங்கரமாக ஒருவருக்கு ஒருவர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தைகளில் பேசி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு சண்டை அங்கே வந்து நடக்குது. இதை வந்து எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் ஒரு நாகரிகமற்ற ஒரு வார்த்தைகளால் அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கா. மண்ணாங்கட்டியையும் ராசாத்தியையும் ஆகச்சிறந்த வார்த்தையில் திட்டுறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டையில் மாறி தெரியாமல் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ராசாத்தியினுடைய வயிற்றில் அடிச்சிடுறா. இப்போ வயிற்றை பிடிச்சிட்டு ராசாத்தி போய் ஓரமாக உட்கார்றா. இந்த நேரத்தில் மாரியோடைய கணவன் வராரு. உனக்கு அறிவு இருக்கா, நிறமாசம் கர்ப்பிணியாக இருக்கிற அந்த பொண்ணையாக போய் அடிப்ப வா அப்படின்னு மாரியை வந்து ரெண்டு அடி போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த மாரியினுடைய கோபம் மண்ணாங்கட்டி மீதும் இல்லாமல் ராசாத்தி மீதும் இல்லாமல் தன்னுடைய கணவன் மீது திரும்பிடுது. உனக்காக தானே நான் சண்டை போட போனேன், உனக்கு சோறு போடணும் தானே சண்டை போட போனேன், உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சியான்னு அவரை பிடிச்சி திட்டி கொண்டே மாரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இத்தனை பிரச்சனைக்கும் நம்ம தான்ப்பா காரணம் அப்படின்னு தெரிஞ்ச அந்த மண்ணாங்கட்டி அந்த இடத்துலையே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு கட்டத்தில் வயிற்று வலி தாங்க முடியாமல் ராசாத்தி அப்படியே ஓரமாக போய் வயிற்று வலி தாங்க முடியாமல் வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ அவளுக்கு என்னென்னா, இது மாறி அடித்ததுனால வலிக்குதா, இல்லைனா உண்மையிலே நமக்கு பிரசவ வலி எடுத்துருச்சா, ஏன்னா அடிவயிறு வலிக்குது பிரசவ வலி எடுத்துருச்சா, எதனால் இந்த வலி வந்துச்சுன்னு யோசித்து பார்த்தா இவ சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது. இந்த ராசாத்தி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனதுனால இது கண்டிப்பான முறையில் பசியோடைய வழியாக தான் இருக்கும் அப்படின்னு வயிற்று அப்படியே இறுக்கி பிடிச்சி படுத்து சுருண்டு படுத்து கிடக்கா. ஒரு அரை மணி நேரம் கழித்து மாறி அந்த பக்கமாக வந்தவ ராசாத்தி சுருண்டு படுத்துருக்கிறத பார்த்து மனசு தாங்காமல் உள்ளே வரா. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாகரிகம் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தைகளை பேசி சண்டை போட்டு கொண்டிருந்த ரெண்டு பேர் இப்போ இந்த மாறி வந்து ராசாத்தியுடைய தலையை கோவி கொடுக்குறா.
என்னம்மாச்சு, ஏன் இப்படி படுத்து கிடக்க, என்னாச்சு, வயித்த வலிக்குதுக்கா, பிரசவ வலியா, இல்லைக்கா ரெண்டு நாளாக சாப்பிடலக்கா, அதனால் அடியே ரெண்டு நாளாக சாப்பிடலன்னு என்ன சொல்ல வேண்டியதானடி, நான் ஏதாவது பண்ணியிருப்பேனே அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விறகு மண்டியில் விறகு வந்துருச்சு. இவங்க விறகை எடுத்து அடுக்குனா மட்டும்தான் இவங்களுக்கு காசு, அன்றாட காட்சிக்கான காசே விறகு அடுக்குனா தான் வரும். இப்போ நான் உலைய வச்சு கூட உனக்கு நான் சாப்பாடு போட முடியாது அடி, விறகு வந்துருச்சு, நான் விறகு அடிக்கிட்டு தானே வர முடியும், இப்போ நான் என்ன பண்ணுவேன். ஏங்க்கா உங்ககிட்ட அரிசி இருக்கா, ராசாத்தி கேட்குற உங்கள்ட அரிசி இருக்கா, என்கிட்ட ஒரு கைப்பிடிக்கு அரிசி இருக்குடி, என் குடிசையில் ஒரு கைப்பிடிக்கு அரிசி இருக்குடி, அதை கொடுக்கா போதும், நான் சமைச்சிக்கிறேன், நான் கஞ்சி காய்ச்சிக்கிறேன், உன்னால் கஞ்சி காய்ச்ச முடியும், நான் கஞ்சி காய்ச்சிக்கிறேன்க்கா. இப்போ உடனே மாறி என்ன பண்ணுறா, ஓடி போய் வீட்டில் இருந்த ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கைக்கு மட்டுமே இருந்த அரிசியையும் அள்ளி கொண்டு வந்து ராசாத்திட்ட கொடுத்துட்றா. அதுதான் அவங்க வீட்டில் இருந்த கடைசி அரிசியே, அதையும் அள்ளி கொண்டு வந்து ராசாத்தியினுடைய பசியை போக்கணும்னு அவள் கையில் கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ மாறி வீட்லேயும் எதுவுமே இல்லை, ராசாத்தி கிட்ட இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையே அந்த இரண்டு கைகளுக்கு அடங்கக்கூடிய அந்த அரிசி மட்டும்தான். இதில் எப்படியாவது கஞ்சி காய்ச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வீட்டை சுற்றி பார்க்குறா. வீட்டில் தண்ணி இல்லை, சமைக்கிறதுக்கான தண்ணி இல்லை. ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் இந்த கார்ப்பரேஷன் லாரி வரக்கூடிய இடத்துல போய் நின்று தண்ணி பிடிச்சிடலான்ற நம்பிக்கையோடு போகிறா. அங்கே வந்து குறைஞ்சது ஒரு 30 பேர் நின்றுட்டுருக்காங்க. நிறைமாத கர்ப்பத்தோட வயிற்று வலியோட இந்த குடத்தையும் வச்சு எப்படா இந்த இடத்துல தண்ணியை பிடிக்க போகிறோன்ற ஒரு இயக்கத்தோடு ராசாத்தி நின்றுட்டு இருக்கும்போது அங்கிருந்து வந்த செல்வி சொல்கிறான், அக்கா நீ ஏங்க்கா நிற்கிற, நிற மாதத்தோடு நீ ஏங்க்கா நிற்கிறேன், இந்தா நான் பிடிச்ச தண்ணியை உனக்கு ஊற்றுறேன், நான் திரும்ப க்யூவில் நின்றுக்கிறேன்னு செல்வி தான் பிடிச்சிட்டு வந்த தண்ணியை ராசாத்தியோட குடத்தில் ஊற்றிட்டு போகிறா. அந்த செல்வியினுடைய கருணை தான் இன்றைக்கும் மழையாக பொழிஞ்சிட்ருக்குன்னு ஜெயகாந்தன் அவர்கள் அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. செல்வி தன்னுடைய பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரை ராசாத்திக்கு கொடுத்து மனிதர்களுள் இன்னும் ஈரம் இருக்கிறது அப்படின்றத காமிச்சிட்டு போவா. ராசாத்தி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது சமைச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பாத்திரத்தில் தண்ணியை குட்டி, மாறி கொடுத்த அரிசியை குட்டி, அந்த கஞ்சி கொதிக்கும்போது ராசாத்திக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஆகா, ரெண்டு நாள் கழித்து நமக்கு இன்றைக்கி இந்த கஞ்சி கிடைக்க போகுது, கஞ்சி கொதிச்சிருச்சு, இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட போகிறோம், இன்னொரு 5 நிமிஷத்தில் இந்த கஞ்சி ஆகிடும், இந்த 5 நிமிஷத்தில் என் பசி அடங்கிடும், இந்த வயிற்று வலி அடங்கிடும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கஞ்சி கொதிச்சு வர்ற அந்த ஆவல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஓஹோ நானா அப்படின்னு அந்த மண்ணாங்கட்டி ஓடி வர்றான். இப்போ ராசாத்திக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, டேய் உன்னால் தான்டா இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, நீ ஏன்டா மாறி வீட்டில் போய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கும் போது அவன் அந்த கஞ்சியை பார்த்துடுறான். அம்மா கஞ்சியா அம்மா, எனக்கு கொடுமா எனக்கு கொடுமா அப்படின்னு போய் அந்த கஞ்சி பானையில் கையை வைக்கிறான். கஞ்சி பானையை தொட்டேன்னா உன்னை அடி வெளுத்துருவான்டா, உன்னால் தான்டா இவ்வளோ பிரச்சனைன்னு இவனை அடிக்க போறா. இவன் தாண்டி போகிறான், கஞ்சி பானையில் போடுறான், கஞ்சி பானை உடஞ்சி அத்தனை கஞ்சியும் வீணாக தரையில் குட்டுது. இதை பார்த்த உடனே மண்ணாங்கட்டி, ஆகா மறுபடியும் நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம்னா அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். இந்த ராசாத்திக்கு அழுகையாக வருது, வாழ்க்கை மீது இருந்த பிடிப்பே போயிடுது. அழுது அழுது இருந்த ஒரே நம்பிக்கையான இந்த கஞ்சியும் கொட்டிருச்சேன்னு வயித்த பிடிச்சிட்டு அம்மாண்டு ஓடி அழுகிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வராங்க, மாறியும் ஓடி வரா. இவளுக்கு வயித்த வலி அதிகமாகுது, அது பார்க்க போனால் பிரசவ வழியாக மாறி எல்லோ ஆண்களையும் வெளியே அனுப்புகிறாங்க. எல்லா பெண்களும் இருந்து ராசாத்திக்கு பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவத்தில் ஒரு பிண்டமாக ஒரு குழந்தை அரைகுறை பிரசவத்தோடு வந்து பிறக்கிறது, அந்த குழந்தையும் இறந்து பிறக்குது. ராசாத்தியும் பிரசவ வலி தாங்க முடியாமலும், பசியின் வலி தாங்க முடியாமலும், வாழ்க்கையின் போராட்டம் தாங்க முடியாமலும் ராசாத்தியும் அந்த பிரசவத்தில் தன்னுடைய உயிரை விட்டுறாங்க. இப்போ இத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு மனகனத்தோட அந்த இருவரையும் தாயும் செய்யும் ரெண்டு பேருமே இறந்து போன சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஜீரணிச்சிட்டாங்களா அப்படின்னா அதுதான் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையாகவே இருந்திருக்கு. இந்த அன்றாடம் வாழ்க்கையில் போராடக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வழிகள் மிக சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு தினந்தோறும் வருடந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாகவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாகவே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ மாறி அம்மாவையும் அந்த புதிதாக பிறந்த அந்த சிசுவையும் தன்னுடைய கணவனுடைய உதவி கொண்டு இறுதி மரியாதையோடு அடக்கம் பண்ணுறாங்க. மண்ணாங்கட்டி விழுந்து விழுந்து அழுகிறான். தனக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே பிடிமானமே தன்னுடைய தாய் தான். அந்த தாயையும் இழந்த தவிப்பில் மண்ணாங்கட்டி யார்கிட்டையுமே பேசலை. முன்னாடி இருந்த அந்த துடிதுடிப்பும் ஓஹோ நானா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லும் அந்த உற்சாகமும் மண்ணாங்கட்டிகிட்டேருந்து அப்படியே போயிடுச்சு.
இந்த அன்றாட காட்சி மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமே ஒரு நாள் ஏற்படக்கூடிய துக்கம் அன்றே முடிவடையணும், அன்று முடிவடைந்தால் மட்டுமே மறுநாள் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்குன்ற ஒரு காரணத்தினால அந்த துக்கம் அன்றோடு முடிவடையுது. மறுநாள் எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க. மாரியினுடைய கணவன் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்புறான். மாரி தன்னுடைய கணவனுக்காக சமைக்கிறாள். சமைக்கும் பொழுது தான் அவளுக்கு தோணுது, இந்த மண்ணாங்கட்டி சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. நேற்றுக்கு நான் என் புருஷனுக்கு வச்சிருந்த சாப்பாட்டை தான் அவன் சாப்பிட்டான், இன்றைக்கி அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே என்ற ஒரு தாய்மை உணர்வோடு மாறி போய் பக்கத்து குடிசையில் இருக்கக்கூடிய மண்ணாங்கட்டியை பார்க்குறா. தன் தாய் இறந்து போன அந்த இடத்தை மட்டும் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு இந்த மண்ணாங்கட்டி அமர்ந்திருக்கான். மாறிக்கு எங்கிருந்து அந்த தாய்மை சுரந்ததோ தெரியல, வேகமாக சென்று அந்த மண்ணாங்கட்டியை அணைத்து கொள்கிறாள். அவன் தன்னையும் அறியாமல் அம்மா என்று அழைத்து விசும்பி 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 அழத் தொடங்குகிறார். மாறி தன்னையும் அறியாமல் மகனே என்று அழைத்து மண்ணாங்கட்டியை அணைத்து கொள்கிறாள்னு ஜேகே அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. ஒரு பானை சோற்றில் ஒரு உறவு மலர்ந்ததுன்னு. எது நாகரீகம் என்ற கேள்விக்கு நாகரீகமாக பேசுபவர்கள் நாகரீகமானவர்களா, நாகரீகமாக வாழ்பவர்கள் நாகரீகமானவர்களா என்ற இந்த கேள்விக்கு ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தைகளினால் சண்டை போட்டு கொண்டிருந்த இருவர் அடுத்த அரை மணி நேரத்தில் அன்பு பொழிய பிறர் மனிதர் மீது அக்கறை கொண்ட மனிதராக மாறுவதும் அவர்களுடைய மகனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வதும் எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பை காட்டி மனிதர்கள் மனிதத்தோடு வாழ்வதுதான் நாகரிகம்னு ஜேகே அவர்கள் இந்த கதையில் சொல்லியிருப்பார். அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார் என்புதோல் போர்த்திய உடம்புன்னு வாருங்க வள்ளுவர். யாருப்பா உயர்தினை, யாருப்பா மனிதன் அப்படின்னா அது அன்போடு இருக்கவன் மட்டும்தாங்க மனிதன். அன்பு இல்லாமல் இருப்பவன் வெறும் எலும்பும் தோளும் உடைய சாதாரண மிருகம் என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்படி மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தையும் அன்பையும் ஜேகே அவர்கள் ஒரு பானை சோறுன்ற இந்த கதையில் கடத்தியிருப்பார். முடிஞ்சால் அந்த கதையை படித்து பாருங்கள். மீண்டும் இதே போல் சுவாரஸ்யமான கதைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி.